நாகையில் பாசன வாய்க்கால் ஆக்கிரமிப்புகளை நியூஸ் ஜே செய்தி எதிரொலியால் அகற்ற வந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் திமுக நிர்வாகி மிரட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது வேதாரண்யம் அருகே தகட்டூர் ராம காடு பாசன வாய்க்காலில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் இதுபற்றி நியூஸ் ஜே தொலைக்காட்சி செய்தியை வெளியிட்டது அதன் எதிரொலியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற ஜேசிபி இயந்திரத்தோடு சம்பவ இடத்துக்கு விரைந்தனர் அப்போது வாய்க்கால் நிலத்தில் பாலம் கட்டி ஆக்கிரமிப்பு செய்திருந்த திமுக கிளைச்செய் ரவி அதிகாரிகளை பணி செய்யாமல் தடுக்கும் வீடியோ வெளியாகி இருக்கிறது என்னிடம் சட்டம் பேசாதீர்கள் என்றும் காசு வாங்கிவிட்டீர்களா என்றும் கேட்டு கடமையை செய்ய வந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகளை காவல்துறை முன்பே மிரட்டினார் இதனால் அதிருப்தி அடைந்துள்ள பொதுமக்கள் அவர் மீது திமுக நேர்மையான நடவடிக்கை எடுக்குமா என கேள்வி எழுப்பியுள்ளனர்